ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, வெயில் காலம் வந்துருச்சு, ரேஷன் பச்சரிசியை வச்சு வத்தல் போட போறோம். ரேஷன் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு மாடியில் நல்லா வெயிலில் காய போட்டுருங்க. காய போட்டுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வத்தல் செய்ய போறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் வத்தல் செய்வாங்க. வாசி எந்த மெத்தடில் செய்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஹாய் சொல்லுங்க. ஹாய், வணக்கம். இன்னைக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வந்து வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா, வத்தல் போட போகிறாங்க. அவங்க என்ன ஸ்டைலில் வத்தல் போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி வத்தல் செய்வோம். இப்போ இவங்க என்ன ஸ்டைலில் வத்தல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன வச்சுருக்கீங்க? அரிசி மாவு, பச்சரிசி மாவு. வீட்டில் அரைச்சது? வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மாவுலேயே செய்யலாம், ஈஸியாக செய்யலாம். 150 கிராம் ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சுருக்கோமா? 2-3 மணி நேரம் ஊறலாம், 4 மணி நேரம் ஊறலாம். வாசத்துக்கு கொஞ்சம் எள்ளு சேர்த்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், ஜீரகம் வாசத்துக்கு, பெருங்காயம் கொஞ்சம் ஜீரணத்துக்காக, ஜீரகமும் பெருங்காயமும் சேர்த்து, லெமன் கொஞ்சமாக லைட்டாக புளிஞ்சு விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதுக்காக போடுறோம்? டேஸ்ட்டுக்காக. இப்போ என்ன பண்ணணும்? இதை மாவை வேக வைக்கணும், பச்சை மிளகாயை அரைச்சிக்கணும். ஓகே, பச்சை மிளகாய மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மாவை வந்து நம்ம வேக வச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணுங்க. தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கங்க. புள்ளி புளிஞ்சு விட்ற வடை வாங்குறதுனால ஒரு அடி மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். நம்ம அள்ளி ஸ்பூனில் வைக்கிறதா? கஞ்சி வத்தல் மாதிரி போடணுன்னா தேவையில்லை, இது புளிஞ்சு விட்ற வத்தல். அதனால் ஜவ்வரிசி சேர்க்கறதுனால டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளியிற வத்தலுக்கும். சில பேர் வந்து வெறும் இதை மட்டும்தான் போடுவாங்க, இவங்க வந்து இதையும் சேர்த்து போடுறாங்க, ஜவ்வரிசியையும் புளியிற வத்தலுக்கு போடுறாங்க. அரைக்கணுமா, நைஸாக அரைக்கணுமா? நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா பிடிக்கட்டும். ஆமாம், பச்சரிசி மாவை கிண்டுறதுக்காக இந்த மாதிரி டேக்ஸாக எடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கீங்க? 2 லிட்டர். ஒரு கிலோ மாவுக்கு 2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இதில் தான் நம்ம மாவை போட்டு கிண்ட போகிறோம். அதான் எனக்கு புரியல. தண்ணியை ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை கொதிக்க வச்சுக்கணுமா? நம்ம அடுப்பில் வச்சு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் அடங்கி கொஞ்சம் தண்ணியை எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. பத்தல் என்ன ஊற்றிக்கலாம். ஜவ்வரிசியை முன்னாடி அரைச்சி வச்சுருக்கேன். ஜவ்வரிசியை முன்னாடி பயன்படுத்தணும். நம்ம எடுத்து வச்ச பச்சரிசி மாவை வந்து தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி தெரியும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை வந்து இதில் போட்டு கிண்ட வேண்டியது தான். தேக்சால போட்டு தண்ணி கொதிச்சவனும் மாவை அரைச்சி செய்வாங்களா? சில பேர் ஆட்டி கூக்கரசி மாவு ஆட்டி செய்வாங்க. ஊற வச்சு நம்ம செய்யலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புழுங்கலரிசி மாவு வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஆட்டி அதுக்கப்புறம் செய்வோம். நமக்கு டக்குன்னு வந்து ஈஸியாக முடியணும்னா இந்த மாதிரி பச்சரிசி மாவில் டக்குன்னு செஞ்சிடலாம். நமக்கு வத்தல் போடுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதில் வந்து இது ஒரு மெத்தடு. மாவு நல்லா இறுகிக்கிட்டே வருது. கரெக்டான பதம் வந்தவுடனே நம்ம தேக்ஸாவை இறக்கிடலாம். நம்ம எடுத்த மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம்.
தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போடுங்க. ஆனால் உப்பு கம்மியாக போடுங்க. ஆமாம், உப்பு கம்மியாக போட்டுக்கலாம், இல்லாட்டி கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். உப்பு ஜாலுக்கு உப்பு தேவையில்லை. அப்படியா? ரொம்ப உப்பு தேவையில்லை. வத்தலுக்கு அந்த அளவுக்கு உப்பு தேவையில்லை. கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பிடிச்ச பிடி போட்டிங்கன்னா போதும். பாதி வெந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாவை அதில் சேர்த்து கிண்டிருங்க. பச்சை மிளகா தான் சேர்க்கணுமா? வரமிளகா கூட சேர்த்தா சிகப்பாயிரும், பச்சை மிளகா சேர்த்தா தான் வெள்ளையாக இருக்கும். ஓ, வரமிளகா சேர்த்து நம்ம செஞ்சோம்னா நம்ம இது வறுக்கும்போது அப்படியே சிகப்பாசி வந்துடும். அதே இது நம்ம பச்சை மிளகா சேர்க்கும்போது நல்லா கலர் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். ஜவ்வரிசி போடுறதுனால நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரணும். வந்தோட நம்ம தேக்ஸாவை கீழே இறக்கிடலாம். இறக்கிடுங்க. ஜீரகம் போட்டிருக்கங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்ச ஜீரகத்தையும் எல்லையும் போட்டுருங்க. லெமன் சார் கொஞ்சம் எடுத்துக்கங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி நல்ல வெள்ளை துணியை ஈரமாக்கிட்டு இந்த மாதிரி கட்டிலில் போட்டுருங்க. அதே மாதிரி நிழலாக இருக்கிற இடத்துல ரேஷன் வேஸ்ட்டி பண்ணிக்க. ஆமாம், ரேஷன் வேஸ்ட்டி இது வத்தல் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம வந்து நல்ல வெயில் வந்துருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். நல்ல வெயில் நேரத்தில் போடுறோம். அதனால் நிழலில் வந்து அந்த கட்டில் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நிழலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வெயிலில் எடுத்து வச்சிடலாம். நிழலில் இருக்கும்போது புளியலாம். வெயிலில் புளிஞ்சோம் அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நிழலில் கட்டில் போட்டு அது மேலே வெள்ளை துணியை போட்டுட்டு நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம கட்டில் வெயிலில் வச்சிடலாம். இப்போ நம்ம புளியறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா சுட சுட இருக்கும்போதே புளிஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், தேக்ஸில் நல்லா சுட சுட இருக்குது. இந்த ரிப்பன் இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சுட சுடவே புளிஞ்சிடலாம். வருங்க. நம்ம எடுத்த ஒரு கிலோ மாவுக்கு இந்த மாதிரி மூணு இதில் நம்ம வந்து புளிஞ்சு எடுத்துருக்கோம். வெயிலுக்கு சரியாக தெரியுதா தெரியல? வீடியோ தெரியுதா? இங்கிட்டு எடுக்கணுமா? ஒன்று ரெண்டு. மாடியில் கொஞ்சம் கொஞ்சம் மண் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டோம். அப்படின்னா மண் பறந்தாலும் காத்தடிச்சாலும் மண்ணு அதில் பறக்காது. இந்த தண்ணி ஊற்றிக்கோங்க மேடமோட. காய வச்சு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக எடுக்க முடியும். பிச்சு பிச்சலாம் வேண்டாம், கொஞ்சம் ஊறட்டும். பாருங்க, வத்தல் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா மொறு மொறு சத்தம் ஒரே நாள் இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து பார்க்கலாம். பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க, செம சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி அரிசி மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.